அதுல அவங்க இயங்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த பிரச்சாரமே வந்து இதுவரையில தமிழகம் கண்டிராத ஒரு புதுமையானது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் பிரச்சாரம் வரும். டிசம்பர்லயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் வந்து நிர்வாகம் கையில் இருக்கிறது. டிசம்பர்லேருந்து முதலமைச்சர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவரும் மேற்கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்கட்சித் தலைவர் மேற்கொண்டால் கூட அவர்கள் வந்து பதவியில் இல்லை என்று விட்டுவிடலாம். ஆனால் முதலமைச்சரே வந்து பிரச்சாரத்தை டிசம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்னா எலெக்ஷன்ஸ்க்கு 4-5 மாதம் வரைக்கும் 4 மாதத்துக்கு முன்னால் மினிமம் ஈவன் 4-5 மந்த்ஸ்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் மார்ச் 1 வீக்கில் தான் நமக்கு வரும். ஏப்ரல் எண்டிலேயோ மே 1 வீக்லேயோ தான் நமக்கு எலெக்ஷன். அப்போ ஃபுல் 5 மந்த்ஸ் வந்து எலெக்ஷன் வந்து பிரச்சாரத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். இன்னொன்று இதில் ரெண்டு பேருமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாமல் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க. இது வரைக்கும் வந்து நான் பார்த்த தேர்தல்களில் இந்த மாதிரி வந்து 4-5 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரமும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொள்ளாமலும் கண்டுகொள்ளாமலும் வந்து ரெண்டு பெரிய கட்சிகளும் பிரச்சாரத்திற்கு போனது என்பது, அதுவும் டிசம்பர் மாதமே பிரச்சாரத்திற்கு போனது என்பது இதுதான் முதல் முறை. அப்போ முன்கூட்டியே அவங்க களத்துக்கு இறங்குறது எதை வெளிப்படுத்துது? ரெண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு விதமான அச்சத்தை பதற்றத்தை தான் ரெண்டு தரப்பிலுமே இருக்குது. ஒரு ஜிட்டரின்வாங்க. என்னத்துக்குங்க டிசம்பரில் பிரச்சாரம்? எதுக்கு டிசம்பரில் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க? எலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபார் அவே எங்கேயோ கிடக்குது. 1 day இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிட்டிக்ஸ்னுவாங்க. என்ன நடக்க போகுது, யார் யார் கூட போகிறான்னு தெரியல, எப்படி சுச்சுவேஷன்ஸ் எவால்வ் ஆகும்னு தெரியல. கொரோனாவில் வந்து அதிர்ஷ்டவசமாக இப்போ தான் நம்ம வந்து அந்த எண்ணிக்கை குறைந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நார்மல்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் வந்து மறுபடியும் பிரச்சனைகள் வராது என்பதற்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது, வராமல் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நம்புகிறோம், அவ்வளவுதான். இதுல திடீர்னு வந்து நீங்க வந்து டிசம்பர்லேயே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர்லேயே பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அது நிர்வாக எந்திரத்தை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாதிக்கும். வளர்ச்சி திட்ட பணிகளில் மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு எந்திரம் என்பது முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார் என்றால் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கவர்மெண்ட் மிஷினரி வந்து முதலமைச்சர் பின்னால போவோம். துணை முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு அப்படி இல்லைனாலும் அது வந்து வேற டாபிக். முதலமைச்சர் என்பவர் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சருக்கு நிதி இலாக்கம் மட்டும்தான் இருக்கிறது. அதிகாரம் எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நான் அதுக்குள்ள அதிகமாக போக விரும்பல, டிபேட்டோட டைரக்ஷன் மாறிடும். முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகிறார் என்றால் ஃபார் தட் மேட்டர் எனி சீஃப் மினிஸ்டர், அரசு எந்திரத்தோட ஒரு முக்கியமான பகுதி வந்து அந்த முதலமைச்சரை சுற்றிய சூழலும். அப்போ வந்து உங்களுக்கு வளர்ச்சி திட்ட பணிகளில் கவனம் கண்டிப்பாக சிதறும். எதற்காக உங்களுக்கு இந்த அவசரம்? இன்னொன்று, இது எடுப்படுமா அது எடுப்படுமா நீங்கள் கேட்குறீங்க, மறந்துடாதீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்க கவர்மெண்ட் இது டபுள் இன்கம்பன்சி. இன்னொன்று, 7 வருஷம் பாஜக ஆட்சியோடு நீங்கள் வந்து உறவில் இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு எதிராக போகும். நீங்கள் ஒரு விஷயம், பெட்ரோல் வந்து இன்றைக்கி 90 ரூபாவை கடந்துடுச்சுங்க. பேரல் வந்து 24 டாலரில் இருக்கும்போது 90 ரூபான்றது நினச்சி பார்த்துருக்கீங்களா? கூடி சீக்கிரம் சதம் அடிக்க போகிறது. இது கீழே எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றது வந்து புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. விலைவாசி வந்து விண்ணில் பறக்கிறது. கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இன்னைக்கு? இன்னைக்கு நீங்கள் சென்னை மாநகரத்தில் போனீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் சென்னையில் வாழ்ந்தவராக இருந்தால் எந்த தெரு வழியாக போனாலும் குறைந்தது ஒரு 10 வீட்டிலே அது வந்து டூலெட் போர்டு தொங்குது. எதனால? கொரோனாவால் வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு விலை, அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து வாழ முடியாததாக தகுதியற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தான் மக்களுடைய பிரச்சனைகள். நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி ஒன்னு அறிவிச்சீங்க. இதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோழ பொறி போடுறோம். 4 ஆண்டுகளா நல்லாட்சி தான் நடத்திட்டு வரோம், அது மக்கள் கிட்ட எங்களுக்கு விஜயத்தை தேடி இல்லங்க. என்னங்க ஏங்க கண்ணு முன்னால பாக்குறோங்க, கொரோனா காலத்துல என்னங்க ஆச்சு? 15,000 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருக்காங்க. 15,000-ஐ நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது எந்த மாதிரி பூமராங்க ஆக போகுது இந்த அரசு மேல? பெட்ரோல் 90 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பிரச்சனை எப்படிங்க இருக்கும்? கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இன்னைக்கு? எல்லா விதத்திலும் வந்து திரும்பவும் நான் சொல்றேன், வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிட்டு இருக்கு. படிப்பு நீங்க ஓராண்டு கல்வியே இல்லாமல் போச்சுங்க. அன்னைக்கு யூனிசெஃபோட ஒரு லோக்கல் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி பெண் குழந்தைகள் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து இதை தாண்டி தமிழகத்திற்கே உரிய தீராத தலைவலியாகி போன நீட்டு, 8 வழி சாலை, 7 வழி விடுதலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி இந்த அரசு சமாளிக்க போகுது? நீட் விஷயத்துல 7.5% இடஒதுக்கீடுன்னு கொடுத்து சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படினு சொல்றாங்க. 8 வழி சாலைக்கு அவங்க ஒரு கொள்கை இல்லங்க. அது இல்லங்க, நான் என்ன சொல்றேன், பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாத்தையும் நான் கடைசியா தான் வச்சிருக்கேன். ஹோஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அதனாலதான் நான் முதல்ல வந்து இதை சொல்லல. இப்ப சொன்ன இந்த தமிழகத்திற்கே உரிய தீராத தலைவனின்னு சொல்ல இஷ்யூஸ் எல்லாமே கடைசியா வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த டிஃபென்ஸ் வரும்னு தெரியும். முதல்ல சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா என்ன சார் இது? இந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முதலமைச்சர் தேர்தல் பரப்புரைக்கு போக வேண்டிய அதே தேர்தல் பரப்புரையில தானே முதலமைச்சர் சொல்கிறார், கொரோனா காலத்திலும் அதிக முதலீடுகளை ஈர்த்த மாநிலமாக பேப்பர்ல இருக்கு சார், வேலை வாய்ப்பை உருவாக்கி. நான் ஒன்னு கேட்கறேன் உங்களுக்கு, விஷன் 2023 அந்த அம்மா இருக்கும்போது ஒன்னு ஆரம்பிச்சாங்க,
நடைமுறையில் என்ன மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் 150 நாட்களுக்கு மேல் சம்பளம் கொடுக்காம அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் அது ஒரு ஷாக் அப்சர்வரா நம்ம காப்பாத்துச்சு. அதை ஏகடியம் செய்தவர்கள் ஏடனம் செய்தவர்கள் இன்னைக்கு அது மட்டும் இல்லைன்னா சிதறுண்டு போயிருக்கும் நாடு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸை பத்தி பேசாம இந்த இஷ்யூஸ்ல கவனம் செலுத்தாம தேர்தல்களுக்கு இன்னும் 5 மாதங்கள் இருப்பதற்கு முன்னாலேயே பிரச்சாரத்திற்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்டிப்பாக பாதிக்கும். சரி, இப்ப திமுக அதற்கான ஒரு தீர்வா சொல்றாங்கல்ல, 100 நாட்கள்ல நாங்க தீர்வு கண்டு விடுவோம். இல்லங்க, அந்த 100 நாள்ன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, 100 நாள்ல எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்க. பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்க. அதுக்கு பிரசன்னா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் அந்த பிரச்சனை எப்படி பாக்குறேன்னா, அந்த 100 நாள்ல தீர்ப்புன்னு சொல்லி அவர் எதிர்கட்சி தலைவர் மனு வாங்குறதுன்றத நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். எப்படின்னா, அவங்க அப்ளை பண்ண வேண்டிய விதத்துல மைண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா, பெரும்பாலான பிரச்சனைகள் என்னவா இருக்குது, யூ கேன் லிஸ்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ். அதாவது நீங்க வந்து கிளாசிஃபை பண்ணலாம் ப்ராப்ளம்ஸை, ஒரு 10 கேட்டகரியில 12 கேட்டகரியில பிரச்சனைகளோட தாரதமியத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்க சி, ஒரு இண்டிவிஜுவல் வந்து எனக்கு கறவை மாடு வேணும்னு கேட்கறது, ஒரு பெண்மணி வந்து எனக்கு வந்து ஓய்வூதியம் இல்லைன்றது, இந்த இஷ்யூஸ் எல்லா இடத்துலையும் வரும் சார். ரோடு இல்லை, சரியா இல்லை, சாலை வசதி சரியா இல்லை, தண்ணி இல்லை, இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நான் அதை மட்டும் பார்க்கல, அதை தாண்டி பிராடர் இஷ்யூஸ் தமிழக மக்களை பாதிக்கக்கூடியது என்னன்றதை பற்றின ஒரு புரிதல் ஆட்சியாளர்களுக்கு, மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த மனுவை யார் வாங்குகிறார்களோ அவங்க மைண்ட் அப்ளை பண்ண வேண்டிய விதத்தில் அப்ளை பண்ணாங்கன்னா பிராடர் இஷ்யூஸை புரிஞ்சுக்கலாம். எந்த டைரக்ஷனில் தமிழக அரசியல் இருக்குது, எந்த டைரக்ஷனில் தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 100 நாள்லயே நீ எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவியான, தீர்க்க முடியாது. அதை கிளாசிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நான் வார்த்தையை அளந்து சொன்னேன், அவங்க அப்ளை பண்ண வேண்டிய விதத்துல மைண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா, இந்த பெறக்கூடிய லட்சக்கணக்கான 10 லட்சம் மனு வந்ததுன்னா கூட நீங்க அதை சயின்டிபிக்கா அந்த ப்ராப்ளத்தை, அந்த இஷ்யூவை சொல்றேன், அப்ரோச் பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து தலையோங்கி இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம், அந்த டைரக்ஷன் வாங்க சார். இப்போ பட்ஜெட்டை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறேன், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த பட்ஜெட்ன்றோம். அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் தமிழகத்தின் பிரச்சனைகள் இருக்குன்றதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு முன்னெடுப்பாக, ஒரு பேசிக் ஸ்டெப், அவ்வளோதான். அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, நீ 100 நாளில் பிரச்சனை தீர்த்துருவியா, ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தீர்க்க முடியாது. சரி, தொடர்ந்து பேசலாம் திரு பா கிருஷ்ணன். முக்கிய கேள்விகளும் இருக்குது, இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட வரேன். இடைவேளை